ஹே கைஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லைட் ரூம் ஒயிட் டோன் ரீடச்சிங் நம்மளோட மொபைலில், அதுவும் லைட் ரூமில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எந்த ஆப்ஷனுக்கு வந்து என்ன வேல்யூ வரணும், கரெக்டாக எப்படி செட் பண்ணணும், அண்ட் இந்த ப்ரீ செட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலாக ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், அதாவது லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ப்ளோசர்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசரை வந்து ஒரு மைனஸ் ஓகே -0.16 கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். இதில் கஷ்டமானதே ஒன்றே ஒன்று தான், இந்த எக்ஸ்ப்ளோசர் வந்து கரெக்டாக செட் பண்ணுறது தான். ஏன்னா எக்ஸ்ப்ளோசர் தான் மெயினே. ஸோ ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்ப்ளோசர் வந்து முடிஞ்சளவுக்கு 0.16 வச்சுருங்க. மற்றது கூட நம்ம ஒரு சில வேல்யூ வந்து ஏற்ற இறக்கமாக வச்சுக்கலாம், அதாவது 80-90 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம், மற்ற வேல்யூ கூட ஓகே. பட் இந்த எக்ஸ்ப்ளோசர்ன்றது கரெக்டாக அந்த வேல்யூ இருந்தால் தான் பக்காவும் உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த வேல்யூ செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு +7 செட் பண்றேன். நெக்ஸ்ட் ஹைலைட் வந்து கம்மி பண்ணிடுறேன், +4 செட் பண்றேன், சாரி -4 செட் பண்றேன். ஓகே, இப்போ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல ஷேடோ இருக்கும், சோ ஷேடோ வந்து கொஞ்சம் ஏத்திக்கலாம். +24 செட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒயிட் வந்து கொஞ்சம் ஏத்திக்கிறேன், ஒரு +4 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிளாக் வந்து ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் கரெக்டாக இந்த ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து 45 செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டின்னு வந்து கம்மி பண்ணிடுறேன், டின்னு வந்து ஒரு -10 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வைப்ரன்ஸை கம்மி பண்ணிடலாம், ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். சேச்சுரேஷனாக ஒரு +2 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியார் ஐக்கான் இருக்கும், அதை மிக்ஸ் டூல்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -12 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கரெக்டாக வந்து ஒரு +33 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +11 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன் வந்து ஒரு -99 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், +20 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு -98, இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -99. ஓகே, லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ. ஓகே, இதில் யூஜ் வந்து கரெக்டாக ஒரு
-38 செட் பண்ணுறேன், சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ப்ளூ யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு -56 சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸை கம்மி பண்ணிடலாம். ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ மேலே டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் கிளாரிட்டின்னு இருக்கா, கீழே கிளாரிட்டி வந்து கரெக்டாக ஒரு 25 செட் பண்ணுறேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு +25 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட்டை வந்து -25 செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், +70 செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது முக்கோணம் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், +25 செட் பண்ணுறேன். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 28 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 43 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +31 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 89 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆஃப்டர் த இமேஜ் பார்க்க எவ்வளோ லுக்காக அண்ட் அட்ராக்டிவாக யூனிக்காக இருக்குன்னு பாருங்கள். இது ஸ்கின் கலர், இது பிஃபோர் த ஸ்கின் கலரு, இது ஆஃப்டர் த ஸ்கின் கலரு. பேக்ரவுண்டை பாருங்களேன், இது பிஃபோர் த பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, பேக்ரவுண்டு எவ்வளோ வேற லெவலாக ஒரு கூல் லுக்கில் வந்து வந்திருக்கு, ரொம்ப யூனிக்கான அண்டு ரொம்ப வேற லெவலான ஒரு கூல் ரீடச்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணலாமே, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன மோட்டிவேஷன் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கே ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு லைட்ரூம் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த லைட்ரூமோடைய வீடியோஸ் லிங்க்கு மேலே இருக்கும், அதை பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டிங் வந்துட்டு போகும். ஸோ அது வேணும்னா நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ப்ரீசெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, இப்போ சொல்கிறேன். ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு வந்து 2 இதுவாக பிரிச்சிருப்பேன், அதாவது 2 காலம்ஸாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு காலம்ஸில் வந்து 2-digit நம்பர், அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இமேஜ், ஐ மீன் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு டாப்பில் இந்த இடத்துல வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும், அண்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜ், இதே மாதிரி ரெண்டு இமேஜ் வரும். ஸோ இதில் 2-digit நம்பர், அதில் 2-digit நம்பர், மொத்தமாக சேர்த்தா 4-digit நம்பர் வந்து நீங்கள் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டடா பை பை ஃப்ரம் எஸ்டி.